இது எம்எஸ் ஃபெக்ஸ்வல். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்குள்ளே ஒரு பிளாக் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், எஸ் டுடே மெட்ரோ ட்ரெயின்ஸோட பிளாக் தான் போயிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எஸ்டர்டே சென்னைக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம மெட்ரோ ட்ரெயின் பிளாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப பாப்புலரானதும் ரொம்ப நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு லோக்கல் ஏரியாஸ் லைக் வண்ணாரப்பேட்டை, குரோம்பேட்டு, அப்புறம் நிறைய ஏரியாஸில் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்னையிலே பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று சென்னை சென்ட்ரல், இன்னொன்று சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஷன்லேயுமே எக்மோர் இந்த ரயில் மெட்ரோ ரயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் சென்னை சென்ட்ரலில் மெட்ரோ ட்ரெயின்ஸை ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணி அங்கே நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸ் வந்து டோக்கனாக தான் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் வாங்கிட்டு அதில் ஒரு டோக்கன் டிடெக்டிங் மிஷின் இருக்கும், அதை நீங்கள் அந்த டோக்கனை நீங்கள் டிடெக்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களோட ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு அதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அவங்களே சொல்ல மாட்டாங்க இந்த இங்கே போகிற இடத்துக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நடுவில் இறங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி ஏறுங்க. ஏன்னா சில பேர் வந்து நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக கூட ஏறலாம். வேணாக்குள்ளே ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்பேடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுன்னா கோயம்பேடு அடுத்த ஸ்டேஷன் கோயம்பேடு வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். அதாவது ட்ரெயின்லேயே ரெண்டு சைட் இருக்குது, ஒன்று லெஃப்ட் சைடில் ஒரு டோர்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு டோர்ஸ் இருக்கும். சில டைம் லெஃப்ட் சைடில் டோர் திறக்கும், சில டைம் ரைட் சைடில் டோர் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து ஏறிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்ஸ் பற்றி ப்ரீஃபாக தெரிவிச்சிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எம்எஸ் ஃபாக்ஸ் வேலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுதர்ஷன்.